ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நாங்கள் ப்ளூ அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிகேஎக்ஸ்டி பார்ட் 4 தான் மக்களே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு புதுசாக அப்டேட் விட்டுருந்தானுங்க. அந்த அப்டேட் வந்து ஒரு மாதம் ஆகுது. ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் அப்டேட், இந்த அப்டேட்டும் போயிடுச்சு, கிறிஸ்மஸ் அப்டேட்டும் அந்த பின்னா வந்துருச்சு. ஸோ அந்த கிறிஸ்மஸ் அப்டேட் ரெக்கார்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் முடிஞ்சிருக்கையா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் அந்த கிறிஸ்மஸ் ரெக்கார்டிங் அந்த இது முடிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் 25th வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அது வரைக்கும் அந்த அப்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நியூ இயருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கிறிஸ்மஸ் அப்டேட் வீடியோவே நான் போடுவேன் நினைக்கிறேன், எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் வந்து 10 மணிக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். நான் கரெக்டாக வந்துட்டு நான் யாரிக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிசுகா சிஸ் வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வணக்கத்தை போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ பெட்டைலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துருச்சு. அண்டு புதுசாக அந்த பேர் வந்து ஜஸ்டர்ஸ் இல்லை, இது என்னது தெரியல. அப்புறம் நான் அப்டேட்டை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டில்ல. இந்த பேஸ்கெட் பால் இதெல்லாம் இருக்குது இல்லை, பேஸ்கெட் பாலா இல்லை இல்லை சாரி ஃபுட்பாலு. ஸோ ஃபுட்பால் இது வந்து பின்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பின்னா எத்தனை டீமு, 4 டீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிந்தா அவங்களுடைய டீமு, அட்மினோடைய டீமு, மேக்ஸினுடைய டீமு, கிளிச்சோடைய டீமு, அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இதாக கிளிஸ் டீமோடைய அவுட்ஃபிட்டு. ஸோ 8000 கேம்ஸ் கொடுத்து வாங்கினேன், நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அண்டு ஹேலோவனுக்கு புதுசாக டான்ஸ் விட்டானுங்க, நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ வந்து பேர் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். ஓகே, இன்னொருத்தர் வந்து பேர் வந்துருக்காரு, இஷ்ட சூர்யா வைட்டி. ஹை ப்ரோ, ஹை ப்ரோ, வாங்க வாங்க, நான் சும்மா டான்ஸ் ஆடுவோம் வாங்க. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து பேர் பிக் ஹெட்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய தலை, ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, தலை எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பேர் மேக்ஸைன் டீமோடைய அவுட்ஃபிட்டு. ஸோ ஆமாம், மேக்ஸைன் டீம் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். அப்புறம் இல்லை, மேக்ஸைன் டீம் சொல்லிட்டேன்ல, தெரியலையே. அட்மின் சொன்னேன், இந்த தான் சொன்னேன், மேக்ஸைன் தெரியலையே, சொன்னதா இல்லையா தெரியலையே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அந்த இதெல்லாம் வச்சு விளையாண்டுருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஜாம்பி மாதிரி இருக்குது. சரி, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு எனக்கு பிடிச்சதே இந்த ஒரு பேபி இது தான். ஸோ எல்லாருக்குமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குட்டியாக மாறிடுவீங்க, பயங்கர குட்டியாக இருப்பீங்க. அண்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகருவீங்க, எடுத்து நார்மல் பர்சனோட ஃபாஸ்ட்டாக நகருவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது போக வந்து பின்னா வந்து புதுசாக ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிகே மாதிரி கொண்டு வந்தாங்க, ஆனால் நான் பார்க்கல. அண்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இவ்வளோ குட்டியானதுக்கான காரணமே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour பக்கம் ரெக்கார்ட் பண்ணேன், பட் ஆனால் அந்த ரெக்கார்டிங் ஃபைலே கரெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக நான் ரெக்கார்டிங் முடிக்கும் போது அந்த இது ரெக்கார்டிங்கை நான் முடிக்கலை, ஸ்டோரேஜ் ஃபில் ஆகி அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமாகவும் நான் ஒரு 20 நிமிஷம் கேம் விளையாண்டுதான் இருந்தேன். ஸோ அதனாலக்கீது ஐ திங்க் அதனாலக்கீது அந்த மாதிரி ஆயிருக்கலான்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ இதில் உங்களுக்கு க்யூட்டஸ்ட் திங்கை நான் உங்களுக்கு காமி போகிறேன். இங்கே குடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன் பாருங்கள். இந்த கண்ணு சரி, அந்த வாயில் வச்சுருக்கிறது என்னது பாது, குழந்தைங்க வாயிலெல்லாம் வைப்பாங்க என்னது தெரியல, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே நாளில் 6 வீடியோ பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால தான் வாய்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து ரெக்கார்டிங் தான் பண்ணுறேன் அதனால தான். சரி, இந்த பேபியை பாருங்களேன், ஐ மீன் நான் தான் அது பேபி கிடையாது. ஓகே ஓகே, இந்த இதை பாருங்கள், நல்லா க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டாக நகர்றான். அண்டு இன்னொரு போர்ஷன் இருந்தது, அது வந்து நம்மளை வந்து பெட்டா மாற்றி விட்டுறோம், அதை குடிச்சு பார்த்தேன். இந்த ஒரு பெட்டா மாறிட்டேன். ஹலோ ப்ளூ கேமன் ஜூனியர், என்னலே என்ன விட பெருசாக இருக்கிறேன். சரி, இப்போ வந்து வந்து இந்த போர்ஷன் எஃபெக்ட் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், அது வரைக்கும் சும்மா ஓடிட்டுருப்போம். நல்லா தான் இருக்குதுப்பா நான் அந்த பெட்டு, இந்த பெட்டு நமக்கெல்லாம் கிடைக்கவே இல்லையே, இது ஜெம்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பெட் பாட்லாம் ஓப்பன் பண்ணணும், கிடையாதான போகுது அப்புறம் என்ன. சரி, இப்போ வந்து பின்னா நம்ம வந்து சும்மா சுற்றிட்டுருப்போம், நல்லா தான் பிரிஞ்சிருக்குது, நல்லா தான் இருக்குது இந்த பெட்டு. ஓகே, இப்போ வந்து பின்னா மறுபடியும் இந்த டைம் முடிஞ்சிருச்சு, எனக்கு 30 seconds தான் டைம்னு நினைக்கிறேன், ஐடியா இல்லை. சரி, இப்போ நம்ம மறுபடியும் ஒன்றை வாங்கி குடிப்போம். சரி, ஒன்றை வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டாஸ்க் வைக்கிறேன் உங்களுக்கு, இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி நான் சரி சரின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் மறுபடியும் அந்த பேபி போர்ஷன் பிடிச்சேன், ஏன்னா வந்து அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறேன்ட்டு, அவ்வளோ அந்த கண் வச்சிருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறேன் நான். அண்டு எல்லாம் அழுகிற மூஞ்சி போட்டால் அப்படியே ரியல் பேபி மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. அண்ட் அந்த ஆனிமேஷன் எல்லாமே ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இந்த அப்டேட்டு. எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபேவரட்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் வந்தாலும் இல்லை, ஃபேவரட் வந்து என்னுடைய செகண்ட் ஆனிவர்சரி அப்டேட், அது ரொம்ப பிடிச்சிது எனக்கு.
அதுக்கப்புறம் ஹாலோவீன் அப்டேட்டு இந்த வருஷத்தோடதில் போன வருஷத்தோடது, ஏன்னா இந்த வருஷம் அந்தளவுக்கு எதுவுமே பண்ணலன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பிகேஎக்ஸ்டி நெக்ஸ்ட் லெவலில் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஐலாண்ட் வந்தது, அதில் தான் இப்போ ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடத்துது. ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ஏன்னா அந்த எல்லா மொத்த வேர்ல்டுமே அந்த ஈவெண்ட்டாக இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். பட் இப்போ அப்படி பண்ணதுனால எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிடிக்கல. மொத்த வேர்ல்டு ஈவெண்ட்டாக தான் இருக்குது, பட் அந்த ரேஸ் ட்ராக் மாதிரி ஒன்று வைப்பாங்களா, அதை அங்கே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அது எப்போ வந்து அந்த ஏஐ பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, வீடியோவே எண்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் எங்களுக்கு அல்ல வச்சுருங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களும் வந்து வெளியே பெறுவது உங்கள் ப்ளூ கேமரா. பாய்.